பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் நடிகர் விஜயை சந்தித்து பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மரியாதை நிமித்தமான சந்திப்பு என தகவல் வரும் 7ஆம் தேதி முதல் ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற சிகிச்சை துவக்கப்படும் ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு 2 ஆண்டுகளாக மகனை தேடி அலையும் தாய் கண்டுபிடித்து தரக்கோரி புதுச்சேரி முதலமைச்சரிடம் மனு தனியார் நீர் உறிஞ்சும் நிறுவனத்தை முற்றுகையிட்ட பூத்துறை பொதுமக்கள் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாக புகார் இனி விரிவான செய்திகள் முதலமைச்சர் ரங்கசாமி சென்னை சென்ற இடத்தில் மரியாதை நிமித்தமாக நடிகர் விஜயை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது முதலமைச்சர் ரங்கசாமி நடிகர் விஜயை திடீரென சந்தித்தார் இருவரும் அரசியல் குறித்து ஆலோசித்தார்களா என பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்றார் இதையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்திக்க நடிகர் விஜய் விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டது அப்போது நடிகர் விஜய் புதுச்சேரிக்கு வந்தால் அவரது ரசிகர்கள் அதிகம் வருவார்கள் இதனால் கொரோனா தொற்று சூழ்நிலையில் இந்த சந்திப்பை ரங்கசாமி விரும்பவில்லை என்று தெரிகிறது இதனால் சென்னைக்கு வரும் சந்தர்ப்பத்தில் அங்கு வைத்து நடிகர் விஜயை சந்திப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருந்ததாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன இந்நிலையில் சென்னையில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு சென்றார் திருமணத்தில் கலந்து கொண்டுவிட்டு கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை பனையூரில் உள்ள நடிகர் விஜய் வீட்டிற்கு ரங்கசாமி திடீரென சென்றார் அங்கு விஜயை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது படப்பிடிப்பிற்கு புதுச்சேரி சிறந்த இடம் பிரெஞ்சு கட்டிடக்கலைகள் நேரான அழகான சாலைகள் உள்ளன அங்குள்ள மக்களும் நல்ல ஆதரவு தருகின்றனர் எனவே ஏராளமான திரைப்படங்கள் புதுச்சேரியில் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் தற்போது அரசால் படப்பிடிப்பு கட்டணம் உயர்த்தப்பட்ட பிறகு திரைப்படங்கள் எடுக்க சிரமமாக உள்ளது எனவே கட்டணத்தை அரசு குறைக்க வேண்டும் புதுச்சேரியில் திரைப்பட கல்லூரி ஒன்றை அரசு சார்பில் தொடங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நடிகர் விஜய் கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது அரசியலில் இறங்க நடிகர் விஜய் ஆயத்தமாகி வரும் நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஆலோசனை நடத்தி இருக்கலாம் என்றும் பரபரப்பாக பேச்சு அடிபட்டு வருகிறது நடிகர் விஜயுடனான சந்திப்பு குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கேட்டபோது சென்னை சென்ற இடத்தில் மரியாதை நிமித்தமாக நடிகர் விஜயை சந்தித்து பேசியதாக தெரிவித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வரும் 7ஆம் தேதி முதல் வெளிப்புற சிகிச்சை துவங்கப்பட உள்ளதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது புதுச்சேரியில் கொரோனா 3வது அலை தீவிரமாக பரவியதைத் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு நோயாளிகள் உறவினர்கள் வர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி தொலை மருத்துவ சேவை போன்றவை அமல்படுத்தப்பட்டது மேலும் வெளிப்புற நோயாளிகள் சேவை நிறுத்தப்பட்டது இதுகுறித்து கேள்விப்பட்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஜிப்மர் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சைகளை தொடர வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதனையடுத்து முன்பதிவு செய்யப்பட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் புதுவையில் கொரோனா தொற்று குறைய தொடங்கியுள்ளதைத் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனையில் வரும் 7ஆம் தேதி முதல் வெளிப்புற சிகிச்சை பிரிவு செயல்படும் என ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் காணாமல் போன தன் மகனை 2 ஆண்டுகளாக தேடி அலைந்த தாய் தற்போது தனது மகனை கண்டுபிடித்து தரக்கோரி முதலமைச்சரை சந்தித்து மனு அளித்துள்ளார் தூத்துக்குடியைச் சேர்ந்த குருசாமி பேச்சியம்மாள் தம்பதியின் மகன் ரவி என்ற இளைஞர் கடந்த 2019ஆம் ஆண்டு புதுவைக்கு வந்தபோது மாயமாகியுள்ளார் இதனிடையே அவர் புதுவையில் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பேச்சியம்மாளுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து பேச்சியம்மாள் புதுவைக்கு வந்து விசாரித்த நிலையில் எந்த மருத்துவமனையிலும் ரவி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் ரவியை கண்டுபிடிக்க முடியாததை அடுத்து 2019ஆம் ஆண்டு முதல் இதுவரை புதுவைக்கு 21 முறை பேச்சியம்மாள் வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுவை வந்து காவல் நிலையம் மருத்துவமனை நகரப்பகுதி முழுவதும் தனது மகனை தேடுவதும் பின்னர் தன் ஊருக்கு செல்வதுமாக இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் பேச்சியம்மாள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்க முடிவு செய்து சட்டசபைக்கு வந்தார் அப்போது முதலமைச்சரிடம் மனு அளித்துவிட்டு பேசிய அவர் தனது மகனை கண்டுபிடிக்க வேண்டும் என 21 முறை புதுச்சேரி வந்ததாகவும் இதுவரை 60,000 ரூபாய் செலவாகியுள்ள நிலையிலும் தன் மகன் எங்கே உள்ளான் என்றே தெரியவில்லை என்றார் இதனிடையே அவர் தனது மகனின் புகைப்படம் கடைசியாக அவரை தொடர்பு கொண்டு பேசிய தொலைபேசி எண்கள் ஆகியவற்றுடன் தன் மகனை புதுச்சேரி முழுவதும் தேடி எங்கும் கிடைக்காததால் தனது மகனை புதுவை முதலமைச்சர் கண்டுபிடித்து தர வேண்டும் என முதலமைச்சரிடம் மனு அளித்து கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது
பையன் பேரு ரவி. காணாம போகும்போது என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? அட்ரஸ் சொல்லுங்க. புதுச்சேரி அருகே உள்ள பூத்துறை கிராமத்தில் செயல்பட்டு வரும் நீர் உறிஞ்சும் நிறுவனங்களை தடை செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பூத்துறை கிராமத்தில் பல்வேறு நீர் உறிஞ்சும் மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் அண்டை மாநிலமான புதுச்சேரி விழுப்புரம் பகுதிகளுக்கு லாரிகள் மூலம் தினந்தோறும் 200,000 லிட்டர் நீர் உறிஞ்சப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் நிலத்தடி நீரும் வெகுவாக குறைந்து கோடை காலங்களில் குடிக்கக்கூட குடிநீர் இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்படுவதாக கூறி 300+ பூத்துறை பகுதியில் உள்ள தனியார் நீர் உறிஞ்சும் நிறுவனத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் வானூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அருண், ஆய்வாளர் அன்பரசு, உதவி ஆய்வாளர் சுந்தரராஜன் மற்றும் ஏராளமான காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணப்படாவிட்டால் மீண்டும் மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம் என்று அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து கூட்டாக தெரிவித்தனர். இந்நிலையில் முற்றுகை போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் பிப்ரவரி 5 நிலவரப்படி கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 344. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 163,907. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,947. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 224. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 74. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் 39. மாகே பாதிக்கப்பட்ட நபர்கள் 7. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 1,171. மொத்தம் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 157,330. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 4,630. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 2,254. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 21,74,610 நபர்கள். காந்தி நினைவு நாளில் கோட்சே பெயரை பயன்படுத்த தடை விதித்த காவல்துறையை கண்டித்து புதுச்சேரியில் திராவிட கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனவரி 30 காந்தி நினைவு நாளையொட்டி கோயம்புத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் திராவிடர் கழகத்தினர் கோட்சே பெயரை பயன்படுத்த காவல்துறையினர் தடை விதித்ததை கண்டித்து புதுச்சேரியில் திராவிட கழகத்தினர் சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50+ கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு கல்லூரியில் ஆன்லைன் மூலம் தேர்வு நடத்த கோரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையம் அமைந்துள்ளது. இங்கு சுமார் 500+ மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா நோய் தொற்று காரணமாக கல்லூரிகள் சரியாக இயங்கப்படவில்லை என்பதால் மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தேர்வினை ஆன்லைன் மூலம் நடத்த கோரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கல்லூரி நிர்வாகம் சார்பாக மாணவர்கள் போராட்டத்தை கருத்தில் கொண்டு தேர்வினை ஆன்லைனில் நடத்தப்படும் என அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். லாஸ்பேட்டை மெயின்ரோட்டில் 10 பிறகு தரமற்ற சாலை போடப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் சாலை பணியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. லாஸ்பேட்டை மெயின்ரோட்டில் 10 பிறகு தரமற்ற சாலை போடப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் சாலை பணியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த ஆட்சியின் போதும் அதற்கு முந்தைய ஆட்சியிலும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு சாலைகள் அமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக காணப்பட்டது. இதனால் பல்வேறு விபத்து ஏற்பட்டு பொதுமக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கும் சூழ்நிலை உருவானது. இந்நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு புதுச்சேரியில் உள்ள அனைத்து சாலைகளையும் சீரமைக்க மத்திய அரசின் உதவியுடன் பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்காக பணி சில ஆண்டுகளாக புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் லாஸ்பேட்டை மெயின்ரோடு முழுவதும் புதிய தார் சாலை அமைக்கும் பணி கடந்த 2 நடைபெற்று வரும் நிலையில் இந்த சாலை தரமற்ற முறையில் போடப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து லாஸ்பேட்டை பகுதி சமூக ஆர்வலர்கள் மற்றும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சாலை அமைக்கும் பணியை முற்றுகையிட்டு தரமற்ற சாலை போடப்படுவதால் இதில் எந்த ஒரு உபயோகமும் இல்லை எனவும் 10 பிறகு போடப்படும் இந்த சாலையை தரமான சாலையாக அமைக்க வேண்டும் என்று ஒப்பந்ததாரர்கள் மற்றும்
பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினர். இதைத் தொடர்ந்து ஒப்பந்தக்காரர்கள் சாலைகளை இரண்டு முறை அமைத்து தரமான சாலையாக அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து முற்றுகையில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் பொழுதுபோக்கு மையமாக திகழும் போகோலேண்ட் கொரோனா விடுமுறைக்கு பின் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் பொழுதுபோக்கு மையமாக திகழும் போகோலேண்ட் கொரோனா விடுமுறைக்கு பின் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பத்துக்கண்ணு உசுடி ஏரி அருகே இயற்கை சூழ்நிலையில் அமைந்துள்ளது போகோலேண்ட் பொழுதுபோக்கு பூங்கா. இங்கு புதுச்சேரி மட்டுமன்றி அதனை சுற்றியுள்ள கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செஞ்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு பொழுதுபோக்கு இடமாக திகழ்ந்து வருகிறது போகோலேண்ட். இந்த பொழுதுபோக்கு மையம் கொரோனா பரவல் குறைவு காரணமாக அரசு பல்வேறு பொழுதுபோக்கு மையமான மால்கள், திரையரங்குகள் உள்ளிட்டவைகளை இயக்க அரசு அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து அனைத்து பொழுதுபோக்கு மையங்களும் செயல்பட தொடங்கியது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரி போகோலேண்ட் பொழுதுபோக்கு மையம் பிப்ரவரி 4 முதல் மீண்டும் செயல்பட தொடங்கியது. இந்த போகோலேண்ட் பொழுதுபோக்கு பூங்காவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி விளையாடக்கூடிய நீர் சறுக்கு விளையாட்டு, குழந்தைகள் பெண்களுக்கு என தனித்தனி நீச்சல் குளங்கள், செயற்கை நீர் வீழ்ச்சி மற்றும் அலைசறுக்கு விளையாட்டு, ரோப் கார், சிறுவர்களுக்கான பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட உள் விளையாட்டு அரங்குகளுடன் கூடிய நவீன வீடியோ கேம்கள் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு அம்சங்கள் கூடிய பொழுதுபோக்கு மையமாக திகழும் போகோலேண்ட் பொழுதுபோக்கு மையம் மீண்டும் செயல்பட தொடங்கியது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் நிலுவை ஊதியம் வழங்க கோரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பு இரவிலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பணிபுரியும் அங்கன்வாடி ஊழியர்கள் தங்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும், தீபாவளி போனஸ் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் முன்பு கடந்த 27 தொடங்கிய போராட்டத்திற்கு சங்க தலைவி ராஜலட்சுமி தலைமை தாங்கினார். இதில் செயலாளர் தாக்ஷாயினி, பொருளாளர் முருகவேணி, அமைப்பு செயலாளர் லலிதா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இரவு முதல் இவர்கள் வீட்டிற்கு செல்லாமல் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் முன்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடிதம் வழங்கியிருக்கிறோம், இருந்தும் செயல்பாடுகள் மிகவும் மந்தமாக இருப்பதால் போராட்டத்தை கைவிடுவதற்கு என்பது வாய்ப்பு இல்லை என்று கூறினோம். எனவே செயலர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடம் போனில் தொடர்பு கொண்டு பேசினார். முதலமைச்சர் அவர்கள் செயலர் அவர்களிடம் நாளை பேசுவதாக பதில் கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் இன்று இரவு போராட்டத்தை தொடர்ந்து செய்கிறோம். எங்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பள நிலுவைகள் அனைத்தும் உடனடியாக பட்டுவாடா செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும். செயலர் மற்றும் மற்றவர்களும் வந்து போராட்டத்தை கைவிடுமாறு காவல்துறையும் கேட்டுக்கொண்டது. ஆனால் கடந்த காலங்களில் நாங்கள் போனஸுக்காக தொடர்ந்து மிகப்பெரிய பேரணி நடத்தி போராட்டத்தை மாதா கோயில் அன்று இரவில் நாங்கள் தங்குவதாக அறிவித்த போது அப்போது இருந்த தாசில்தார் ரமேஷ் கண்ணா மற்றும் SP மாறன் அவர்கள் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நாளை உங்களுக்காக பேசி போனஸை பெற்றுத்தருவோம் என்ற வாக்குறுதியை நம்பி நாங்கள் வித்ரா பண்ணிக்கொண்டு சென்றோம். ஆனால் எங்களுக்கு இதுவரை அந்த போனஸ் வழங்கப்படவில்லை. சமீபத்தில் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு வருட போனஸ் அளிப்பதற்கு பரிந்துரை செய்தார், அந்த போனஸும் வழங்கப்படவில்லை. எனவே எங்களுக்கு இவ்வித பேச்சுவார்த்தையை நம்பி செல்வதற்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் இரவு போராட்டம் தொடர்கிறது. எங்களுக்கு உடனடியாக எங்களது நிலுவைகளை பட்டுவாடா செய்தால் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு எங்களது பணியை செம்மையாக செய்வோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். பிப்ரவரி 7 திங்கட்கிழமை முதல் புதுச்சேரி நீதிமன்றத்தில் நேரடி வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவல் அதிகரிப்பை தொடர்ந்து புதுச்சேரி நீதிமன்றம் கடந்த மாதம் 3 இணையதளம் வாயிலாக வழக்குகள் விசாரிக்கப்பட்டன. இந்நிலையில் பிப்ரவரி 7 திங்கட்கிழமை முதல் நேரடி விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் தனபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்கள் நேரடி மற்றும் இணையதளம் வாயிலாக விசாரணை நடத்த பொறுப்பு தலைமை நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார். நேரடி விசாரணையின்போது சமூக இடைவெளி உள்ளிட்ட கொரோனா பரவல் தடுப்பு விதிகளை தீவிரமாக பின்பற்ற வேண்டும், நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் சங்கம், வழக்கறிஞர்கள் சேம்பர் ஆகியவை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், வளாகத்தில் உள்ள நூலகம், உணவகம் மறு உத்தரவு வரும் வரை திறக்கக்கூடாது, நேரடி விசாரணைக்கு வரும் வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கு தொடர்ந்தவர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 17 நீதிமன்றங்களிலும் பிப்ரவரி 7 திங்கட்கிழமை முதல் நேரடி வழக்குகள் விசாரணைக்கு தொடங்கப்பட உள்ளது. பெகாசஸ் மென்பொருள் மூலம் அரசியல் தலைவர்கள் மற்றும்
முக்கிய பிரமுகர்களின் கைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்டதை கண்டித்து புதுச்சேரியில் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு பெகாசஸ் மென்பொருளை பயன்படுத்தி இந்தியாவில் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் கைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பதாக மத்திய அரசை கண்டித்தும் இந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடி உடனடியாக பதவி விலக கோரியும் புதுச்சேரியில் எஸ்டிபிஐ கட்சியினர் தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தொற்று பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் கொரோனாவிற்கு 3 முதியவர்கள் பலியாக இறப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கொரோனாவிற்கு 3 முதியவர்கள் பலியாகி உள்ளனர். பிப்ரவரி 4 1608 பேர் குணமடைந்துள்ளனர். இருந்தபோதிலும் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அதாவது வாழைக்குளத்தைச் சேர்ந்த 79 வயது முதியவர், முதியல்பேட்டை வவுசி நகரைச் சேர்ந்த 73 வயது முதியவர், காரைக்காலைச் சேர்ந்த 72 வயது மூதாட்டி ஆகியோர் பலியாகி உள்ளனர். இதனால் தொற்றினால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 1946 உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் தொற்று பரவல் 16.05% குணமடைந்தது 95.47% உள்ளது. பிப்ரவரி 3 முதல் தவணை தடுப்பூசியை 448 பேரும், இரண்டாவது தவணை தடுப்பூசியை 626 பேரும், பூஸ்டர் தடுப்பூசியை 362 பேரும் செலுத்திக் கொண்டனர். இதுவரை 15,40,256 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொற்று பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94.94 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 83.58 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,510 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 650 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.